கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, நாம் எல்லோரும் ஒரு சோதனைக்குரிய காலத்தில், ஒரு காலகட்டத்தில், பயங்கரமான ஃபித்னாவுடைய ஜமானில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த அளவுக்கு சோதனை மிகைத்து விட்டதென்றால், எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனையாகவே இருக்கின்றது. எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு முஸ்லிம்கள் உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு ஜமானிலும் ஒவ்வொரு சோதனைகளை மனிதனுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். இது ஏன் கொடுக்கிறான் என்றால், அவனும் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் தனது அடியார்கள் திசை திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி. யார் வழிக்கேட்டில் இருக்கிறார்களோ, பாவத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த சோதனைகளை மனிதர்களுக்கு கொடுக்கிறான். அன்பு நிறைந்த நல்லடியார்களே, எந்த அளவுக்கு ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்திக்ஃபாரை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நபி அவர்களுடைய ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இந்த இஸ்திக்ஃபாரை அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடுவதை தொடர்ச்சியாக பற்றி பிடித்து வருவாரோ, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், தொடர்ச்சியாக பற்றி பிடித்து வருவாரோ, ஜஅலல்லாஹு மின் குல்லி லீக்கின் மக்ரஜா, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா நெருக்கடியில் இருந்தும் வெளியாகும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அவருடைய உள்ளத்தில் இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் மனக்கசடுகளையும் எல்லா உள்ளத்திலுள்ள எல்லா கஷ்ட துன்பங்களையும் அல்லாஹ் இல்லாமலாக்குறான். அதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவர் நினையா புறத்திலிருந்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான், ரிஸ்கை கொடுக்கிறான், உணவளிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அன்றாட வாழ்வில் எவ்வாறு இஸ்திக்ஃபார் செய்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 இஸ்திக்ஃபார் செய்வார்கள். பாவமற்ற நபி, பாவமே செய்யாத நபி அவ்வளவு செய்திருக்கிறார்கள் என்றால், இன்று காலையிலிருந்து இரவு தூக்கத்திற்கு செல்லும் வரை பாவத்திலே கழியும் நாங்கள், பாவத்திலே ஈடுபடும் நாங்கள் எவ்வாறு அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டும், எவ்வளவு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் நபி அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் பஞ்சத்தை கொடுத்திருந்தான். குழந்தை பாக்கியம் இல்லை, அவர்களுக்கு வறுமை, தண்ணீர் இல்லை, மழை இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அவங்களுக்கு இஸ்திஃபார் செய்ய சொல்லுங்கள், அல்லாஹு தாலா பாவத்தை மன்னிப்பான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதுராரா, வானத்திலிருந்து அல்லாஹ் மலையை பொழிவிப்பான். வயும் இதுக்கும் பி அம்வாலி உபனின், அவங்களுக்கு சொத்து செல்வங்கள் அதிகரிப்பான், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான். அன்பு நிறைந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட அதிகமாக இஸ்திஃபார் செய்யும் பொழுது அல்லாஹு தாலா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். இன்று கணவன் மனைவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கல்யாணம் முடித்து திருமணம் செய்து 5 வருடம், 10 வருடம், 15 வருடம், அல்ஹம்துலில்லா அவர்களுடைய இஸ்திக்ஃபாருடைய பரக்கத்தால் இன்று இலங்கையிலும் கூட எடுத்துக்கொண்டால் அதிகமான மக்கள் அல்லாஹுடைய உதவியை அடைந்திருக்கிறார்கள். இந்த இஸ்திக்ஃபார் மூலமாக அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாருக்கு ஒரு சக்தியை வைத்திருக்கின்றான். அல்லாஹுடைய ரஹ்மத் வருகின்றது. நாங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அதே அளவு மன்னிப்புடன் அல்லாஹ் தஆலா நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இதில் எந்த சந்தேகமும் பட தேவையில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆதமுடைய மகன் வானத்துடைய முகடு அளவு பாவம் செய்து வந்தாலும் நான் அவனுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன், அதே அளவு மன்னிப்புடன் நான் என்னுடைய அடியானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உலகத்துடைய மண் துளி அளவு நாங்கள் பாவம் செய்தாலும், தண்ணீர் அளவு பாவம் செய்தாலும், உலகத்திலே எவ்வளவு மரங்கள் இருக்கின்றது அந்த அளவு நாங்கள் பாவம் செய்தாலும்,
அந்த மரத்துடைய இலைகள் எவ்வளவு இருக்கின்றது. அந்த அளவு நாங்கள் பாவம் செய்தாலும் அல்லாஹ் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனால் அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க தயாரில்லை, அல்லாஹ்விடம் கெஞ்ச தயாரில்லை, அல்லாஹ்விடம் நாங்கள் அழுவதற்கு தயாரில்லை, மன்றாடுவதற்கு தயாரில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அழுவையை தொழுகையை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்திகஃபாரை கடைபிடிக்க வேண்டும். ஒரு அழகான சம்பவம், ஒரு அழகான சம்பவம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு முறை ஒரு மஸ்ஜிதுக்கு செல்கிறார்கள். அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இஷாவுடைய நேரம் பிந்துவிட்டது. அவர்கள் இன்னும் தொழுது கொண்டிருக்கிறார். அந்த மஸ்ஜிதிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அவர் பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடையை காணுகிறார்கள், ஒரு பேக்கரியை காணுகிறார்கள். அங்கே போயிட்டு அனுமதி கேட்கிறார். இன்று இரவு எனக்கு தங்குவதற்கு இடமில்லை, இந்த கடையில் எனக்கு கொஞ்சம் தங்குவதற்கு அனுமதி தாருங்களா என்று கேட்கிறாங்க. அந்த நேரத்துல அங்கே வேலை செய்து கொண்டிருந்த அந்த வாலிபர் சொன்னாரு, உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் இங்க தங்கேயும், நீங்க தங்கிட்டு போங்க. அந்த நேரத்துல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வாலிபர் வேலை செய்யும் பொழுது மனதால் எந்தியோ வாயால் உளத்தி கொண்டிருக்கிறார், வாயால் எந்தியோ விக்கரோன்னு செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அந்த வாலிபரை பார்த்து கேட்டாங்க, வாலிபரே நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், வாயை அசைத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்துல அவர் சொன்னார், பெரியவரே நான் இஸ்திகஃபார் செய்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள், நீ இந்த இஸ்திகஃபாரின் மூலமாக நீ எதையெல்லாம் அடைந்திருக்கிறாய் எனக்கு சொல்லு. அந்த நேரத்தில் அவர் சொன்னார், நான் இந்த உலகத்தில் என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் நான் இந்த இஸ்திகஃபார் மூலமாக அடைந்திருக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்றை தவிர நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்று ஒரு பெரியார் இருக்கிறார், அவர் தீனுக்காக வேண்டி அதிகமான தியாகங்களை செய்தவர், அவரை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த ஆசை மட்டும் இன்னும் நிறைவேறவில்லை, அல்லாஹ் எனக்கு அதை தருவதற்காக வேண்டிதான் அல்லாஹ்விடம் நான் இஸ்திகஃபார் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். அந்த நேரத்தில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்ணூடாக கண்ணீர் வடிகின்றது. சொன்னார், வாலிபரே அந்த துஆவையும் அந்த இஸ்திஃபாரின் மூலமாக அல்லாஹ் உன்னுடைய துஆவுடைய பரக்கத்தால், உன்னுடைய இஸ்திஃபாருடைய பரக்கத்தால் அல்லாஹ் என்னை பள்ளியிலிருந்து விரட்டி அடித்து உன்னிடம் கொண்டு சேர்த்திருக்கிறான். நான் தான் அந்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்று சொன்னார்கள். ஆச்சரியப்படுகிறார் அந்த வாலிபர் கண்ணியமானவர்களே. அவ்வளோ பெரிய இமாம், அந்த இமாமை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை, அந்த ஆசையின் பொருட்டு அவர் அல்லாஹ்விடம் இஸ்திகஃபார் கேட்கிறார், இஸ்திகஃபார் செய்கிறார். அல்லாஹ் வழிகளை திறந்து கொடுக்கிறான், அல்லாஹ் வழிகளை திறந்து கொடுக்கிறான். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு சோதனைகளை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கிறான். இந்த சோதனைகளிலிருந்து நாங்கள் பாஸ் ஆக வேண்டும், இந்த எக்ஸாமிலிருந்து நாங்கள் பாஸ் ஆக வேண்டும், அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குவதற்கான முதலாவது ஆயுதம் தான் இந்த இஸ்திகஃபார். இந்த இஸ்திகஃபாரின் மூலமாக வாழ்க்கையை வெற்றி பெறலாம். எனவே அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கேட்ட நல்ல பல விஷயங்களை வாழ்க்கையில் எது நல்லதோ அதை கேட்டு அமல் பெறுங்க, எது கெட்டதோ அதை விட்டுடுங்க. அல்லாஹ் தஆலா கேட்ட பல விஷயங்களை இஹ்லாஸோட அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.